ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஷிஃபானா அஸ்ரஃப். சுவையான பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க, ஒரு 100 கிராம் அளவு வந்து உளுந்து எடுத்து நம்ம நல்லா ஊற வச்சு அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வந்து ரொம்ப திரித்திரியாவோ திப்பியாவோ இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கணும். இல்லைனா எண்ணெயில் போட்டோன்னே பயங்கரமாக வெடிச்சிரும். அதனால் வந்து நீங்கள் சேஃபாக வந்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கை வச்சு நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கா அப்படின்னு. அது எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களோ பெட்ஸோ இல்லை வயசானவங்களோ இருந்தால் கொஞ்சம் தள்ளி இருந்து அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க. வந்து மாவு வந்து ரொம்ப லேசாக அரைஞ்சிருக்கணும். உப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் வறுக்கக்கூடாது. பால் பனீர் வந்து எப்போவும் ஒயிட் கலரில் தான் இருக்கும், அதனால் வந்து கலர் ஆகாமல் ஆஃப் பாயிலில் வெந்தோடனே நல்லா எடுத்துக்கணும். வெறும் உளுந்து மட்டும்தான் போடணும், உளுந்தோடு வேறு எதுவும் போட தேவையில்லை. அது மாதிரி ரொம்ப சேஃபாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒயிட் கலரில் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம சூடாகவே இருக்கும் பொழுது தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 தேங்காய், ரொம்ப இளம் தேங்காவாக எடுத்து அதோட ஒரு 7 ஏலக்காய் ஒரு 3 போட்டு அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதோட வந்து சர்க்கரையும் கொஞ்சம் போட்டு கலந்துக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை போட்டு கலந்து இந்த நம்ம வறுத்து வச்சுருந்த பால் பணியாரத்தை இதில் போடணும். ரொம்ப சுவையான பால் பணியாரம் ரெடி. இது வந்து நம்ம குழந்தைங்க வந்து வேண்டி விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உளுந்து மட்டும் போட்டிருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, இனிப்பாக இருக்கனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குட்டீஸும் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டாங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.